ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். அப்படியே பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு அப்படின்னா எல்லா பாட்டும் ஹிட் ஆகும். அப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து நான் வந்து இந்த படத்தில் வந்து அயலான் படத்தில் அவருடைய பங்களிப்பு சரியாக இல்லைன்றதை நானே பேசியிருக்கேன். அது நான் ஃபீல் பண்ணது படமாக்கும் போது இதுக்கு ஏஆர் ரஹ்மான். இதுக்கு முன்னாடி கூட ஏஆர் ரஹ்மான் இதேமாரி ஒன்று ரெண்டு படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் பேரை போட்டிருக்கேன். ஏஆர் ரஹ்மான் இதில் என்ன பண்ணியிருக்காரு? அது மாதிரி ட்ரெண்டு மாறும். ட்ரெண்டு மாற மாதிரி இப்போ ஏஆர் ரஹ்மான் ஏன் இந்த 7-8 வருஷத்தில் அவரால் பெருசாக ஹிட் கொடுக்க முடியல, சாங்ஸ் ஹிட் ஆகலை, ரீ ரிகார்டிங்லாம் அவரால் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றது காரணம் என்னென்னா, அவருடைய அந்த வே ஆஃப் அவருடைய மியூசிக் பாணின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அது வந்து ரெப்பட்டிஷன். எது பண்ணாலும் ஏஆர் ரஹ்மானுடைய ரெப்பட்டிஷனாக தரணும். அப்படி அது மாதிரி ஒரு இது இப்போ அனிருத்துக்கு கிடைக்கிறது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் படத்துக்கு அவர் இசையமைச்சிருக்காரு. இப்போ கமல்ஹாசன் படம் இந்தியன் 2 அவர் தான் மியூசிக்கு, அஜித் படம் விடாமுயற்சிக்கு அவர் தான் மியூசிக்கு. இப்போ எல்லா படத்துக்கும் அப்படி எவ்வளோ சக்ஸஸ், பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்கள் அனிருத் பண்ணதெல்லாம். அது அனிருத்தினுடைய பாடல்களுக்காகவோ ரீ ரிகார்டிங்காக மட்டும் சொல்ல முடியாது. அந்த படங்களில் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. அந்த வெற்றி படங்களில் அனிருத்தினுடைய பங்கும் இருந்திருக்கு. ஒரு 3-4 இசையமைப்பாளர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் அனிருத்து ஒரு ஆள். ஆனால் அனிருத்துக்கு கிடைக்கக்கூடிய படங்கள் பெரிய படங்களாக இருக்கிறதுனால அந்த படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. பெரிய நட்சத்திரங்கள் நடிப்பதாக இருக்காது. நம்ம விஜயும் அஜித்து நடித்து ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ணி கமல்ஹாசன் ஆக்ட் பண்ணி அப்படின்னு வரும்போது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய டைரக்டர்கள் லோகேஷ் கனகராஜிலேருந்து நெல்சன் திலீப் குமார்லேருந்து கார்த்திக் சுப்ராஜிலேருந்து வெற்றி பெற்ற டைரக்டர்கள் சக்ஸஸ்ஃபுல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டைரக்டர்களுடைய படங்கள் கிடைக்குது. அப்போ அந்த டைரக்டர்கள் நிச்சயமாக காமசோமா படமாக இருக்கும். ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது எழுத்தாளர் சுரா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரஹ்மான் அப்படிங்கிறவர் வந்துட்டு இசைத்துறையில் வந்துட்டு ஒரு மிகப்பெருமையை புதுமையை வந்துட்டு புகுத்தி ஒரு 20-30 வருஷம் கிட்டத்தட்ட வந்துட்டு 92 ஆரம்பித்த ரஹ்மானுடைய பயணம் வந்துட்டு இன்றளவும் வந்துட்டு உச்சத்தில் தான் இருக்குது. ஆனால் அவருடைய மார்க்கெட்டையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய நிலையில் அனிருத்தினுடைய வருகையும் இப்போ அவர் போடுற இசையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதான். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்கிறேன். உண்மைதான். அதுக்கு இன்னொரு முத்தாய்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கார்ல, அவர் வந்து உண்மையாகவே சொன்ன மேட்ரு. அவர் என்ன சொன்னார்னா, விஸ்வநாதன் சார் வந்து விஸ்வநாதன் ராமூர்த்தி ரெண்டு பேரும் இணைஞ்சி அதுபோல் எம்எஸ்வி மட்டும் தனியாக இவங்க படம் பண்ணிக்கிட்டு இருக்க பீரியடில் கே வி மகாதேவன் இதெல்லாம் இண்டஸ்ட்ரி ஆட்சி பண்ணவங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இவங்க ஜி ராமநாதன், எஸ் எம் சுப்பையா நாயுடு அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்கலாம் நமக்கு தெரிஞ்சு விஸ்வநாதன் ராமூர்த்தி, எம்எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன் கொடிகட்டி பறந்தவர்கள். இளையராஜா வந்த பிறகு, இளையராஜா வந்து அப்படியே பீக்கில் இருந்து அதுபோல் ஏஆர் ரஹ்மானும் வந்த பிறகு எம்எஸ் விஸ்வநாதன் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா, அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் வந்து கொடிகட்டி பறந்தவர், எம்எஸ்வி அப்படின்னாலே நம்ம எந்திரிச்சு நின்று அப்படியே வணங்கக்கூடிய அளவுக்கு சாதனைகள் படைத்தவர் அந்த எம்எஸ்வி சொன்னார். எப்படி சொன்னார்னா, ஏன்னா அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தானே, அதனால் அவர் சொன்னார், கடவுள் எங்களுக்கு 20 கொடுத்தார், எனக்குன்னு சொல்லலை, எங்களுக்கு. எங்களுக்குன்னா கே வி மகாதேவனையும் சேர்த்துருப்பார், விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் சேர்த்துருப்பார், தன்னுடைய நண்பர் ராமமூர்த்தியும் சேர்த்து சொல்லியிருப்பார். அவர் எங்களுக்கு கடவுள் 20 கொடுத்தாரு, இளையராஜாவுக்கு 20 கடவுள் கொடுத்தாரு, இப்போ ஏஆர் ரஹ்மானுக்கு கடவுள் 20 கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன காலம் இப்போ வந்து அதே விஷயத்த அப்படி அனிருத்தை கண்டினியூ பண்ணிங்க, அனிருத்துக்கு 20 கொடுத்துருக்காருன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ரஹ்மானால் வந்துட்டு 20 இருக்க முடிஞ்சது, ராஜா சாராலேயும் முடிஞ்சது, அனிருத்தால் முடியும் நினைக்கிறேன். இல்லை, தெரியல எப்படின்னா. அது எப்படி ஒன்னா, அந்த அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு மேட்டர் தான். எப்படின்னா அந்த காலகட்டம் ஃபீல்டு வந்து இப்போ எம்எஸ் ராமூர்த்தி, கே வி மகாதேவன் அந்த பீரியட் இருப்பாருங்க, அந்த பீரியட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பட உலகம் இருந்த பீரியடு. வேறு பொழுதுபோக்கு அம்சங்களே எதுவுமே கிடையாது, சினிமா மட்டும்தான் பொழுதுபோக்கு. அதே நேரத்தில் படங்கள் ரிலீஸ்ன்றது ஒரு வருஷத்துக்கே 45-50 தான் ரிலீஸ். இப்போ வந்து 235-265 படம்லாம் ரிலீஸ் ஆகுது இல்லை, இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து ஒன்லி 45-50 ஃபிலிம்ஸ் தான் ரிலீஸு. ஆனால் அந்த 50 படம்னா கூட அந்த 50 படத்துலேயும் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும், ஒரு ஆழம் இருக்கும், ஒரு நல்ல கதைகள் இருக்கும், ஒரு மேக்கிங் இருக்கும் படத்தில். அதனால தான் படம் ஃபுல்லாக 100 175 நாள்லாம் படங்கள் ஓடி சூப்பர் ஹிட் ஆகி 1 ஓடிச்சுன்னுலாம் சொல்கிறாங்கல்ல. அப்படிலாம் இருந்த ஒரு காலகட்டம் அவங்களுடைய காலகட்டம், விஸ்வநாதன் ராமூர்த்தி கே வி மகாதேவன் இருந்த காலகட்டம். அதுக்கு பிறகு இளையராஜா நுழைஞ்ச பீரியட்லையும் பெருசாக காம்படிஷன் கிடையாது, சினிமா மட்டும்தான் பொழுதுபோக்கு. அன்னக்கிளியிலேருந்து 16 வயதிலே கிழக்கு பொம்பைகள், புதிய வார்ப்புகள், சிகப்பு ரோஜாக்கள், நிறமராத பூக்கள், முழு மலரும் அப்படிலாம் கணக்கு போட்டு வந்தீங்களா, ஜானி பிரியா அப்படிலாம் கணக்கு போட்டு வந்து சினிமா மட்டும்தான் என்டர்டைன்மெண்ட்டு. வேறு எதனா அப்போ இன்னும் சொன்னால் கம்ப்யூட்டர்லாம் வரல, டிவி கூட வரல, தூர்தர்ஷன் கூட கிடையாது, டிவி மீடியாவே வரல, அது கம்ப்யூட்டரே கிடையாது, செல்ஃபோன்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அப்படி இளையராஜா வந்து முத இளையராஜா சினிஃபீல்டுக்குள்ள வந்து 25 மேலே 20-25 வருஷம் வரை எந்த காம்படிஷனும் கிடையாது, சினிமா மட்டுமே.
அதனால் இளையராஜா காம்படிஷனே இல்லாமல் கொடிக்கட்டி பறக்க முடிஞ்சு சினிமாவில். ஏன்னா இளையராஜா சினிமா மட்டும்தான் பொழுதுபோக்குன்னு இருந்த காலம். ஏஆர் ரஹ்மான் வரும்போது வந்து சேட்டலைட் சேனல்ஸ்லாம் வந்துருச்சு, சேட்டலைட் சேனல்ஸ் வந்து கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு. இதுக்கு மத்தியில் தான் ஏஆர் ரஹ்மான் வந்து போட்டி போட்டு அப்படின்றது வந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட் மீடியாக்கள்னு நிறைய வந்துருச்சு, பொழுதுபோக்கு சாதனங்கள். சினிமா மட்டும் பொழுதுபோக்கு கிடையாது, இன்னும் நிறையா அப்படியே படங்கள்லாம் வந்து 24 hours சேனல்ஸ் வந்து படங்கள் ஃபுல்லாக டிவிலே பார்த்துக்கலான்ற அளவுக்கு ஒரு சூழல் வந்துருச்சு. வந்த பிறகு அது அப்படி வரும், அப்படி ஏஆர் ரஹ்மானுடைய காலம். அப்போ இவ்வளோ போட்டிகளுக்கு மத்தியில் ஏஆர் ரஹ்மானுடைய ட்ராவலிங் அப்படின்ற மாதிரி நினச்சி, பிறகு வந்து இதே காலகட்டத்தில் இசையமைப்பாளர்கள் வேறு பல இசையமைப்பாளர்கள் இருப்பாங்கன்றது அது எல்லா காலகட்டத்திலையுமே உண்டு. விஸ்வநாதன் ராமூர்த்தி, கவி மாதவன் இருந்த பீரியட்லேயே அந்த காலகட்டத்திலேயே வேறு இசையமைப்பாளர்களும் இருந்தாங்க. படங்கள்லாம் வேதான்னு ஒரு இசையமைப்பாளர் பண்ணிகிட்டு இருந்தார், இன்னும் பல இசையமைப்பாளர்கள்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. குன்னக்குடி வைத்தியநாதன்லாம் பண்ணிட்டு இருந்தார். இளையராஜா இருந்த பீரியட்லேயும் நிறைய வந்து சங்கர் கணேஷ்லேருந்து சந்திரபோஸ்லேருந்து எல்லா இசையமைப்பாளர்களும் காம்படிட்டிவாக இன்னும் இசையமைப்பாளர்கள்லாம் இருக்குத்தானே செஞ்சாங்க. அதுபோல் ஏஆர் ரஹ்மான் வந்த பிறகும் ஹேரிஸ் ஜெயராஜ்லேருந்து எல்லாருமே இருக்குத்தானே செஞ்சாங்க. யுவன் சங்கர் ராஜாலேருந்து எல்லாருமே இருந்தாங்கல்ல, படங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்படின்றதுனால அந்த காம்படிஷன்றது எப்போவுமே இன்னும் பல இசையமைப்பாளர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அனிருத் இருக்கும்போதே இன்றைக்கும் பல இசை ஜிவி பிரகாஷ்லேருந்து எல்லாருமே இருக்கிறாங்கல்ல, பல இசையமைப்பாளர்கள் ஜிப்ரான்லேருந்து எல்லாருமே இருக்காங்கல்ல, அது காம்படிஷன் உள்ள தான். இதை தாண்டி வெரைட்டின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த வெரைட்டின்றது கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், எஸ்எஸ் ராஜேந்திரன் இருந்த காலத்தில் கூட சினிமாவினுடைய வெரைட்டி சப்ஜெக்ட்லேருந்து நடிப்புலேருந்து அந்த பல வகையான படங்கள் ஹிஸ்டாரிக்கல் அப்படியே சோஷியல் ரொமான்ஸு அது இப்போது ஆக்ஷன் மூவிஸு புராண படங்கள் இதெல்லாம் இருந்துச்சுல. இப்போ வெரைட்டிக்கான வேலையே இல்லை, இல்லை வெரைட்டிஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு. அந்த இதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து ஃபில்ம் மேக்கிங்கே வேறு மாதிரி ஃபாஸ்ட் ஃபில்ம் மேக்கிங் ஆயிடுச்சு. அப்படியே ரொம்ப சுறுசுறுப்பாக படம் ஆக்டிவாக இருக்கணும், அப்படியே பட்டு வேகமாக இருக்கணும், ஜெட் ஸ்பீடில் இருக்கணும், அப்படியே டான்ஸு கீன்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஸ்டெப்பு கிப்பை போட்டு அப்படியே இந்த ஃபைட் எல்லாம் அப்படியே பறந்து அப்படின்ற மாதிரி நிதானமாக சண்டை போட்டுன்றதெல்லாம் இப்போ இல்லை, இல்லை எல்லாமே ஃபாஸ்ட் ஆகி போச்சு. அப்படி அப்படி ஆன ஒரு எடிட்டிங்லேருந்து எல்லாமே அப்படி ஸ்டோரி டெல்லிங்கிலேருந்து எல்லாமே மாறி போச்சு. ரொமான்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட்டு அப்படி ஒரு ஃபிலிம் மியூசிக்கிலும் அப்படி வந்துருச்சு. மியூசிக்கிலும் அப்படியே ஸ்லோவாக மெலோடியாக அப்படியே சாங்கு பண்ணி அப்படின்றதெல்லாம் போய் வேறு பேட்டர்ன் ஃபில்ம் மேக்கிங், வேறு பேட்டர்ன் பிக்சரைசேஷன் இதெல்லாம் வந்துருச்சு. அதனால் வந்து என்னென்னா அந்த காலகட்டம் விஸ்வநாதன் சொன்னதுன்றது 20 வருஷம்ன்றது சும்மா அவர் இதுக்காக ரஃபாக சொல்லியிருப்பார், 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன மேட்டர்னா ஒரு ஒரு ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து டைரெக்ஷன்லேருந்து நடிப்புலேருந்து எல்லாருக்குமே அது பொருந்தும். ஏன்னா ஒரு இப்போ எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, எஸ்எஸ் ஆர் இவங்கெல்லாம் படங்கள் நடித்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நடிக்கிறாங்களே, நடித்த பிறகு அது பிறகு ஒரு ஒரு மாற்றம்னு ஒன்று வருது இல்லையா, மாற்றம் வந்து ஒரு ஜெனரேஷன் உள்ள வருது. இப்போ ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இதெல்லாம், சிவகுமார், முத்துராமன் இப்படிலாம் சில நடிகர்கள் உள்ள அவங்க நடிச்சுட்டு இருக்கும்போதே உள்ள நுழைஞ்சாங்கல்ல. ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் படம்லாம் 100 நாள் சிறு ஜூபிலியெலாம் ஓடிச்சில்ல, எம்ஜிஆர், சிவாஜி இருந்த காலகட்டத்திலேயே அப்படி இவங்க. அது பிறகு எம்ஜிஆர், சிவாஜி காலகட்டம் முடிஞ்சு அடுத்து வரும்போது ரஜினி கமல் உள்ள வர்றாங்க. ரஜினி கமல் உள்ள வந்தவுடனே அதுக்கு பிறகு அப்படியே விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, சரத்குமார், கார்த்திக், அப்படியே முரளி, ராம்கி, ஒரு 15 நடிகர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்கள்ல. அந்த ஜெனரேஷன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அப்படியே கொஞ்சம் குறையும், பல மாதிரி அவுட் ஆவாங்க. இல்லைன்னா இப்போ ஏற்கனவே இருந்த நடிகர்களுடைய வயசு இந்த மாதிரி விஷயங்களில் ஃபில்ம் மேக்கிங்லேருந்து எல்லாமே நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேருந்து எல்லாமே குறையும். அப்படி வரும்போது அடுத்த ஜெனரேஷன் உள்ள வரும், விஜய், அஜித்லாம் உள்ள வந்தாங்கள்ல, உள்ள வந்து அவங்களும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அந்த அப்படி இதாக இப்போ அப்படிங்கும்போது இப்போ விஜய் சேதுபதியிலேருந்து, சிவகார்த்திகேயன்லேருந்து அப்படி வேறு சில புது முகங்கள்லேருந்து வராங்களே. இதே மேக்கிங் நடிகர்கள் எப்படி மாறியிருக்கோ இதேமாதிரி டைரக்டர்களில் மாறியிருப்பாங்க, ப்ரொடியூசர்களில் மாறியிருப்பாங்க, சாங் ரைட்டர்களில் மாறியிருப்பாங்க, ஸ்டோர் ரைட்டர்லாம் மாறியிருப்பாங்க, கேமராமேன்லேருந்து மாறிப்பாங்க, எடிட்டர் மாறிப்பாங்க, மியூசிக் டேரக்டர் மாறிட்டே வந்திருப்பாங்க. அந்த ட்ரெண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என்னென்ன எவ்வளோ பெரிய ஃபில்ம் மேக்கிங் இருந்தாலும் சரி ஒரு 20 வருஷம் 15 வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்க மேட்ரு பின்னாடி வரும்போது ரெப்படிஷன்ற மாதிரி நமக்கே தெரியும். ஆக்சுவலாக இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் அந்த கேவி மகாதவன் பீரியட் இருக்குல்ல, அது ஒரு ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டே வரோம். 25 வருஷத்துக்கு மேலே அந்த பேட்டர்ன் மியூசிக்கை நம்ம கேட்டுட்டோம். இளையராஜா வந்த உடனே ஒரு புது வகையான இசையை நம்ம பார்த்தோம்ல, அணுகிலிருந்து நம்ம அவர் வந்து பிரியாவிலிருந்து அவர் பண்ணக்கூடிய இசை அப்படியே வந்து பரம்பு கிழக்கு பொம்புறையிலேருந்து, புதிய வாய்ப்புகள்லேருந்து, சிகப்புரோஜாக்கள்லேருந்து, அவர் மியூசிக் முழு மலர்லேருந்து அவர் மியூசிக்கை பார்க்கும்போது இது வந்து ஒரு புது வகையான இசை. அது விஸ்வநாதன் ராமூர்த்தி, கேவி மகாதவன் ஸ்டைல் கிடையாது, வேறு ஒரு ஸ்டைல் இளையராஜா கொண்டு வந்தது. அதனால் இரு கரம் நீட்டி நம்ம இளையராஜாவை வரவேற்றோம். புது இசை, இதுக்கு முன்னாடி நம்ம கேட்காத இசை, எல்லா இதுவுமே வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் உள்ளே கொண்டு வந்து, வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து அப்படியே வேறு மாதிரியான டியூனு, வேறு மாதிரியான மெட்டு, அப்படியே வேறு மாதிரியான இசை கருவிகளுடைய சேர்க்கை அவர் கொண்டு வந்தார்ல, இது இளையராஜா. இளையராஜா மட்டும் 25 வருஷத்துக்கு மேலே நம்ம கேட்டுட்டோம். அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் எதை கேட்டாலும் இது இளையராஜாவோட ரெப்பட்டேஷன் மாதிரி தான் தெரியும், ஒரு ஸ்டேஜில் ஃபேட் ஆகும். அப்படி வரும்போது கரெக்டான நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் உள்ள என்ட்ரி ஆனார். அந்த நேரத்தில் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வந்து சவுண்டு இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகி வேறு மாதிரியான அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறையா வந்துருச்சு. சவுண்டு பர்டிகுலர்
சவுண்டு மைன்யூட்டாக அப்படியே நம்ம ஃபில்ம் மேக்கிங் தியேட்டர்லேயே படம் ஸ்க்ரீனிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதில் வந்து புது வகையான உத்திகள்லாம் வந்துருச்சுல்ல ஃபில்ம் மேக்கிங்லேயே. சும்மா சாதாரணமாக தியேட்டரில் போய் ஒரு ஸ்க்ரீனில் போட்டு ஒரு படத்தை போட்டு சவுண்டு கூட சரியாக வராமல் அப்படிலாம் ஒரு காலத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ அப்படிலாம் இல்லை, அப்படி எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்க வேண்டியது இருக்குன்னு நமக்கு வந்துருச்சுல டிஜிட்டல் ஃபார்மெட்டில் வந்தோடனே. இப்படியெல்லாம் ஆன பிறகு ஏஆர் ரஹ்மான் ஒரு அந்த இதில் வந்து பாட்டு பிக்சரை பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுலையும் சரி அந்த மெட்டு அமைக்கிறதுலையும் சரி ஒரு புது வகையான ட்ரெண்டை வந்து ஏஆர் ரஹ்மான் கொண்டு வந்தார். அந்த ஏஆர் ரஹ்மான் கொண்டு வந்த ட்ரெண்டு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நம்ம கேட்டோம். அதில் எதுக்கு எதை வச்சு சொல்கிறோம்னா, இந்த கடந்த 7-8 வருஷத்தில் ஏஆர் ரஹ்மான் பண்ணதில் என்ன பெரிய சாங் ஹிட் ஆகிப்போச்சு? ஒன்றுமே இருக்காது. பெரிய ஹிட்டெல்லாம் கிடையவே கிடையாது, டெஃபினட்டாக கிடையாது. ஆரம்ப காலத்தில் ஏஆர் ரஹ்மான் பண்ணாருன்னா அந்த படத்துக்கு அத்தனை சாங்ஸும் ஹிட் ஆகும். பிகினிங்லாம் நீ எந்த படமாக இருந்தாலும் கண்டுகொண்டேன்லேருந்து அலைபாயிலேருந்து புதிய முகத்துலேருந்து ரோஜாலேருந்து திருடா திருடாலேருந்து டேக் எனி ஃபிலிம் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னா எல்லா பாட்டும் ஹிட் ஆகும். அவ்வளவு ரோஜாவில் வந்து பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்கள்ல வந்து அவருடைய இசை நல்லா இல்லைன்ற மாதிரி நீங்க ரொம்ப வேண்டாம். நானே வந்து இதுக்கு இதை பத்தி இதே அயலானுக்கு நானே யூடியூப்ல நானே சேனல்ல நானே பேசியிருக்கேன். இந்த படத்துல வந்து கேமராமேனுடைய ஒர்க்கு நல்லா இருக்கு, எடிட்டருடைய ஒர்க்கு நல்லா இருக்கு, ஸ்டண்ட் மாஸ்டருடைய ஒர்க்கு நல்லா இருக்கு, ஆர்ட் டைரக்டருடைய ஒர்க்கு நல்லா இருக்கு. இந்த படத்தினுடைய இசைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து என்ன பாட்டெல்லாம் ஒண்ணுமே ஒழுங்காக பண்ணவும் இல்லை, வெறிய கடையும் ஒழுங்காக பண்ணல. ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணியிருக்காரு இதுல அப்படின்னு நானே பேசியிருக்கேன். ஏன்னா படம் பார்த்தேன், படம் பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணேன் ஏஆர் ரஹ்மானுடைய பங்கு இதில் என்ன இருக்குது. அப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து நான் வந்து இந்த படத்தில் வந்து அயலான் படத்தில் அவருடைய பங்களிப்பு சரியாக இல்லைன்றதை நானே பேசியிருக்கேன். அது நான் ஃபீல் பண்ணது படம் பார்க்கும்போது இதுக்கு ஏஆர் ரஹ்மான். இதுக்கு முன்னாடி கூட ஏஆர் ரஹ்மான் இதேமாரி ஒன்று ரெண்டு படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஏஆர் ரஹ்மான் பேர போட்டிருக்கு, ஏஆர் ரஹ்மான் இதில் என்ன பண்ணியிருக்காரு? பாட்டு கூட ஒரு பாட்டு ரசிக்கிற மாதிரியே கிடையாது, ரீரி கடையும் ரொம்ப சாதாரணமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஏஆர் ரஹ்மான்ற டைட்டில் எந்த விதத்துலையும் ஏஆர் ரஹ்மான் ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இல்லை. ஏஆர் ரஹ்மான் எதுக்கு இந்த படத்துக்கு புக் பண்ணாங்க, ஏன் அவ்வளவு பணத்தை கொடுத்து போட்டு என்ன பிரயோஜனம், இவங்க ஏன் போட்டாங்க, சரி அவர் வந்து நம்மளை போட்டிருக்காங்களேன் போது இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் டைரக்டர் சூப்பர் ஹிட் சாங்ஸ்லாம் நிறைய கொடுத்தவர் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அளவில் முத்திரை பதித்த ஒரு இசையமைப்பாளர் தன்னுடைய பங்களிப்புன்னு வரும்போது எந்த அளவுக்கு அதை பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதை நான் நினச்சிருக்கேன். அப்படி எது இதில் என்ன மேட்டர்னா ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப பெரிய இதெல்லாம் ஒன்று கிடையாது. எந்த மேட்டரையுமே நீங்கள் வந்து ஒரு 10-15 வருஷம் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அது வந்து ரிப்பீட் ஆகிடும். யாராவது இப்போ சிவாஜி சார் வந்து நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு காலத்தில் நடித்தார், அப்படியே படம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வந்தோம். சிவாஜி ரசிகர்களுக்கே கூட பின்னாடி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் சிவாஜி 30 வருஷம் நடிச்சுட்டு இருக்க பார்த்துட்டே வரோம் வச்சுங்களேன், சிவாஜி வந்து பின்னாடி என்னத்தை பண்ணாலும் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் ஏற்கனவே பண்ணது திருப்பி பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ எம்ஜிஆர் வச்சுங்களேன், ஃபைட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி அவருடைய சாங்குகளில் அவருடைய வந்து அப்படியே லேடிஸ் எல்லாம் அப்படி டக்குனு அப்படி பிடிப்பார்ல, அப்படியே ஒரு வேகமாக கொண்டு வந்து பிடிக்கிறதுன்னு சொல்லி ஓடுறது இருக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே எம்ஜிஆர் படங்கள் நம்ம ஏற்கனவே எல்லா வருஷம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு கிடக்கிற மாதிரி. இப்போ ரஜினி வந்து ஸ்டைல் மேனரிசம் இருக்குல்ல, இப்போ ரஜினி இருந்தது என்ன புதுசாக இப்போ என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே இதெல்லாம் பண்ண ஸ்டைலு பண்ண மேனரிசம் தானே, புதுசாக எப்படி பண்ண முடியும், வாய்ப்பே கிடையாது. இப்போ இப்போ ஒரு 30-40 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்க மேட்ரு போய் புதுசாக என்ன புதுசாக அதுக்கு மேலே இந்த ரெண்டு கை ரெண்டு காலு இந்த முகம் தானே, ஒன்றுமே பண்ண முடியாது. கமலஹாசன் இந்த 10-15 வருஷத்தில் என்ன போய் என்ன புதுமையாக பண்ணிட்டார், இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது என்னென்னா ஒரு ஸ்டேஜில் இதே தான், எப்படி நடிகர்களுக்கு எப்படி நான் சொல்கிறேனோ இதே அது இப்போ டைரக்டர்களுக்கும் ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண பாரதி ராஜா பின்னாடி ஏன் படங்களே வந்து வெற்றி படங்களாக அவரால் தர முடியல, நல்ல படமே ஏன் பண்ண முடியல, பாக்யராஜ் ஏன் முடியாமல் போச்சு, டி ராஜேந்தர் ஏன் முடியாமல் போச்சு அப்படின்லாம் ஒன்று இருக்குல்ல, அது எஸ்வி முத்துராமன் சார்னால ஏன் பின்னாடி முடியாமல் போச்சு அப்படின் முடியாது. ட்ரெண்டு மாறிடும், அந்த ட்ரெண்டு மாறும்போது ஜெனரேஷனே மாறும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ வந்து அந்த எம்எஸ் விஸ்வநாதன் பேட்டர்ன் தான் வரணும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவங்களோட மியூசிக்கு, அதுக்கப்புறம் இளையராஜா மியூசிக்கு. இளையராஜா அந்த 10 வருஷத்தில் எக்ஸப்ட் இதை தவிர ஒன்று நினச்சி அந்த பாட்டை தவிர அதுவும் விடுதலை படத்தை தவிர இளையராஜா வேறு எந்த படத்தில் என்ன பெரிய ஸ்கோர் பண்ணிட்டார் அந்த 10 வருஷத்தில்? அப்பப்போ இதை இளையராஜா பேரப்படி ஏதோ சில படங்கள்லாம் வரும், அதிலெல்லாம் அந்த சாங்கெல்லாம் ஒன்று ஹிட் ஆகலையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போது டோட்டலாகவே இந்த 10 வருஷத்துலேயே ஒரு ஹிட் சாங்கே ஒரு 3 ஹிட் சாங் கொடுத்துருக்காரு. அப்படி தானே, ஏன் அப்படிப்பட்ட அரசன் தானே, இசையினுடைய ராஜா தானே, ஏன் அவரால் ஏன் தர முடியல? ட்ரெண்டு மாறிடுச்சு, அவர் எதை பண்ணாலும் இப்போ ஈவன் விடுதலையிலே அவர் பண்ணும்போது கூட வெளியிருக்காங்க. நான் சொன்னேன் சார், சாங் நல்லா இருக்கும், பொருத்தமாக இருக்கும், பொருத்தமான இடத்துல அந்த சாங் அமைஞ்சிச்சு படத்தில். அந்த சீன் வந்து அருமையான சீனு, ஆப்டான சீனு, அந்த ஒன்றை நினச்சி நினச்சி அந்த இதில் வந்து அந்த ஒன்றை நினச்சி நினச்சின்னு சரி அந்த இது விடுதலை இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சாங்கும் சரி, அந்த ரெண்டு சாங் இடம்பெற்ற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் வந்து அருமையான இடம், கிட்டத்தட்ட அப்படி கை தட்டுற அளவுக்கு அருமையான பிளேஸ்மெண்ட்டு அந்த சாங்கு, அப்படிப்பட்ட பிளேஸ்மெண்ட் அந்த ரெண்டு சாங்கு அமைஞ்சி அது ஒரு காரணம். அது வந்து வெற்றிமாறன் வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் அந்த சாங் அமைச்சார், இளையராஜா நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் அப்படி பண்ணும்போது கூட வெளியே என்ன சொன்னால்,
சரி இது இளையராஜா வந்து போட்டிருக்கிறது நல்லா இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இது வந்து ஏற்கனவே அவர் பொறுத்தளவு இது அவர் ஏற்கனவே போட்ட டியூன் மாதிரி தானே சார், புதுசாக என்ன சார் இருக்குது அவருடைய பொறுத்தல அவ்வளோ வந்து இது வந்து அப்படி ஒன்று புதுமையான டியூன்லாம் நம்ம சொல்ல முடியாது சார். ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட அவர் போட்ட சாயல் அந்த டியூன் சாயல் தான் இது அப்படின்ற மாதிரி வெளியிருக்கவங்க சொன்னாங்கல்ல, அது மாதிரி ட்ரெண்டு மாறும், ட்ரெண்டு மாற மாதிரி இப்போ ஏஆர்.ரஹ்மான் ஏன் அந்த 7-8 வருஷத்தில் அவரால் பெருசாக ஹிட் கொடுக்க முடியல, சாங்ஸ் கிட்டாகலை, ரீல் கடைகள்லாம் அவரால் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றது காரணம் என்னென்னா அவருடைய அந்த வே ஆஃப் அவருடைய மியூசிக் பாணின்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அது வந்து ரெப்பட்டிஷன், எது பண்ணாலும் ஏஆர்.ரஹ்மானுடைய ரெப்பட்டிஷனாக தரும், ரெப்பட்டிஷன் வரும்போதே அதெல்லாம் கேட்டு 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 போட்டு அந்த ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் ட்ரெண்டு மாறும்போது எப்படி நடிகர்கள் புது புது நடிகர்களாக வர வர நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு வரோமோ, ஏன் வந்து அப்படியே விஜய் அந்த பீரியடில் வந்து விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு சரத்குமார் கார்த்திக் இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து அப்படியே விஜய் அஜித் அப்படியே வேறு பார்க்க ஆரம்பித்தோம்ல, அப்படியே சூர்யா விக்ரம் அப்படி பார்க்க ஆரம்பித்தோம்ல, இப்போ நம்ம வந்து விஜய் சேதுபதியும் சிவகார்த்திகேயனும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அதனால் ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே மாறும், கேமராவிலேருந்து எல்லாமே மாறும், எடிட்டிங்லேருந்து எல்லாமே மாறும், மியூசிக் டேட்லேருந்து எல்லாமே மாறும், பாட்டுலேருந்து எல்லாமே மாறும், பாட்டுனுடைய வரிகள்லேருந்து அந்த சாங் அமைக்கிற முறையிலேருந்து டியூன்லேருந்து இப்போ இருக்க மெட்டு இருக்குல்ல, இப்போ இருக்க மெட்டு இளையராஜா பேட்டர்ன் மெட்டா அன்னைக்கு கிடையாது இல்லை, ஏஆர்.ரஹ்மான் டைப் ஆஃப் மெட்டா கிடையவே கிடையாது. இப்போ ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறது இருக்கட்டும், அனிருத் மியூசிக் பண்ணுறது இருக்கட்டும், இன்றைக்கு கூட இசையமைப்பாளர் பண்ணக்கூடியது மெட்டே வேறு. அந்த பல்லவி சரணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, எங்கே என்ன பல்லவி இருக்குது என்ன சரணம் இருக்குது, இப்போ நோ பல்லவி நோ சரணம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட புதுக்கவிதை பேட்டர்ன் எப்படி இலக்கணத்தெல்லாம் புதுக்கவிதை உடச்சி எரிஞ்சிச்சோ, எதுகை மோனை சீர் அசை அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புதுக்கவிதை தூக்கி விட்டு இருந்துச்சுல எல்லாத்தையும். இன்றைக்கி வந்து எனக்கு இன்றைக்கி பாட்டு ஸ்டேட்மெண்ட் தான், ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே பாடலாக பாடுறது தானே, அதில் வந்து இலக்கணம்லாம் வேலையே கிடையாது. இன்றைக்கி மேக்கிங்கே வேற ஆயிடுச்சு. பட் அதே இடத்துல இன்னொன்று நம்ம யோசித்து பார்க்கணும், இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன், பாரதிராஜா வந்து ஏதோ இதில் ஏஆர்.ரஹ்மான்லாம் மியூசிக்கெல்லாம் பண்ண பிறகு பாரதிராஜா ஏஆர்.ரஹ்மானுக்கு பிறகு ஏஆர்.ரஹ்மான் ஹரிஷ் ஜெயராஜ் இன்னும் வேறு வேறு ஆட்கள் யுவன் சங்கர் ராஜாலேருந்து எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க இளைஞர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது பாரதிராஜா வந்து ஒரு அளவு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது பாரதிராஜா சொன்னாரா, அவர் மகட்ட என்ன மியூசிக் பண்ணுறாங்க ஒன்றுமே கேட்க மாட்டாங்க, வெறும் கூச்சல் இறைச்சலாக இருக்குது, என்னத்தை பண்ணுறாங்கன்னே ஒன்றுமே புரியலையே, பாட்டு வரியே ஒன்றுமே புரியலையாம்மா அப்படின்னு பாரதிராஜா சொன்னாராம். பாரதிராஜா மக சொல்லித்தான், இல்லைப்பா உனக்கு புரியாமல் இருக்கலாம், எனக்கெல்லாம் எல்லாமே புரியுது, பாட்டு வரியிலேருந்து எல்லாமே கேட்குது எனக்கெல்லாம் புரியுதுப்பான்னு. அது காரணம் அடுத்த ஜெனரேஷன். அதே மாதிரி இப்போ நான் பல இடங்களில் சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய பாட்டுகள் இருக்கு இல்லையா, இப்போ நான் தேட்டரில் போய் படம் பார்க்குறேன்னு வச்சுங்களேன், இப்போ நான் வந்து விஸ்வநாதன் ராமூர்த்தி கேவி மகாதேவன் இவங்க இருந்த பீரியடில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் படங்கள் பார்த்தவன் அப்படி வச்சுங்களேன், நான்லாம் சிவாஜி கணேசனுடைய விரித்தனமான ரசிகன் அப்படி வச்சுக்கோங்க. எல்லா படங்களையும் பார்ப்போம், இன்றைக்கி இருக்க படங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோன்றது வேறு விஷயம், இன்றைக்கி இருக்க படங்கள் கூட இவங்க மியூசிக் டேட்டர் ரொம்ப அருமையாக பண்ணும்போது ரொம்ப அருமையாக பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ள விடுதலையெல்லாம் இளையராஜா வந்து ரொம்ப அருமையாக பண்ணதாக நானே மனசுக்குள்ளே பாராட்டினேன், அருமையாக பண்ணிருக்காரு இளையராஜா, சார் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன். அது அதே மாதிரி நல்லா பண்ணுறாங்க அப்படின்போது நிச்சயமாக யார் பண்ணாலும் நமக்கு வந்து இப்போ ஜிவி பிரகாஷை வந்து நானே வந்து பாராட்டியெல்லாம் பேசியிருக்கேன், ஜிவி பிரகாஷை அது கேப்டன் உள்ளரில் வந்து கிட்டத்தட்ட அவர் எப்படி பண்ணியிருக்காரு, மிஷனில் வந்து அவர் மிஷன் சாப்டர் 1 வந்து அவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, அருமையாக பண்ணியிருக்காரு ஜிபுராஷ் பாட்டு ரீ ரிகார்டிங் எல்லாமே. அப்போ வந்து என்ன தான் விஸ்வநாதன் ராமூர்த்தி கேவி மகாதேவன் பாடல்களை கேட்டு இசையை கேட்டு ரசித்து இருந்து அப்படின்னா கூட இன்றைக்கி இருக்கிறது வர இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் மியூசிக் டேரக்டர் கூட நம்ம ட்ராவல் பண்ண தான் செய்கிறோம், அவங்க நல்லா பண்ணும்போது பாராட்ட தான் செய்கிறோம், அதான் உண்மை. சார் அப்போ அப்படி இருக்கும்போது எம்எஸ்வி இளையராஜா ஏஆர்.ரஹ்மான் இப்போ இவங்க மூணு பேருக்கு அடுத்து அந்த அடுத்த உச்சம்ங்கிறது அனிருத் தானா? உச்சம்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது, உச்சில அவருக்கு ஒரு 20 வருஷம் இல்லை, அந்த ஒவ்வொரு 20 வருஷம் போது இல்லை அவர் 20ன்றது வந்து அவர் சும்மா ஒரு ரஃபாக வந்து சும்மா அடுத்த ஒரு 10 வருஷமாவது அனிருத் கையில் இருக்கும்னு சொல்கிறீங்களா சொல்ல முடியுமா? இல்லை அனிருத் வந்து அப்படி ட்ரெண்ட் செட்டர் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இவங்கெல்லாம் ட்ரெண்ட் செட்டர்ஸ் மூணு பேருமே. அதாவது விஸ்வநாதன் ராமூர்த்தி கேவி மகாதேவன் இருக்காங்கள்ல, அதுக்கு முன்னாடி எஸ் எம் சுபேநாடு ஜி ராமநாதன் இவங்கெல்லாம் பண்ணாங்கள்ல, அந்த வகையான மியூசிக் கிடையாது விஸ்வநாதன் ராமூர்த்தி கேவி மகாதேவன் பண்ணது, அது புது ட்ரெண்டு அவங்க பண்ணது. இளையராஜா வந்து ட்ரெண்ட் செட்டர், அது ட்ரெண்ட் செட்டர், இவங்கெல்லாம் ட்ரெண்ட் செட்டர்ஸ். ஏஆர்.ரஹ்மான் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர், இப்போ இருக்கவங்க வந்து இது ட்ரெண்ட் செட்டர்லாம் கிடையாது, இது வந்து அவங்க பாணியில் இவங்க இல்லை. ஏஆர்.ரஹ்மான் இப்போ ஏஆர்.ரஹ்மான் பாணியில் ஹரிஷ் ஜெயராஜ் இருந்தார்ல, ஹரிஷ் ஜெயராஜ் ஏஆர்.ரஹ்மான் பாணி, இவங்க வந்து ஏஆர்.ரஹ்மான் பாணியெல்லாம் கிடையாது, இவங்க வேறு பாணி. இப்போ ஜீவ் ராஸ் வந்து யார் பாணி, அவருக்குன்னு ஒரு பாணி வச்சு பண்ணிட்டு இருக்காரு, அதே மாதிரி இவருக்குன்னு ஒரு பாணியை வச்சு பண்ணிட்டு பண்ணலை, ட்ரெண்ட் செட்டர்ஸ் கிடையாது, டெஃபினட்டாக கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபில்ம் மேக்கிங் இருக்குல்ல, இந்த ஃபில்ம் மேக்கிங்க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க, இப்போ வேறு ஆளுகள் கிடையாது இல்லை, நீங்கள் மொத்தமே ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுங்க, இந்த 3-4 பேர் தானே நம்ம கமிட் பண்ண முடியும், ஒன்று ஜிவி பிரகாஷை போடலாம் இல்லைன்னா யுவன் சங்கர் ராஜாவை போடலாம், அனிருத்து இதில் வந்து ஆனால் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இருக்கிறது வந்து அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த நம்ம ஒரு இந்த 4-5 பேர் இருந்தால் கூட இதில் யார் நம்பர் 1 அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதுக்கு வந்து கிடைக்கக்கூடிய படங்கள்னு ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலாக இவர் வந்து ரஜினிகாந்த் படம் தான் பண்ணுறாரு, அதுக்கு ரஜினிகாந்த் ஒரு ரிலேஷன் ஆகி போச்சு,
அனிருத்துக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்து பண்ணுறது நான் சும்மா சாதாரண பண்ணுறா. ரஜினிகாந்த் படத்தை தீபக் பிரகாஷ் கூட தான் பண்ணியிருக்காரு. எப்படி அமையுது? அது அமையணும்ல கரெக்டாக. அனிருத் வந்து ரிலேஷன் ஆகிட்டார், அதனால் வந்து ரஜினிகாந்தனுடைய படம் அது படம் வேறு ஹிட் ஆகி போச்சுல. இப்போ பேட்டை படத்துக்கு பண்ணார் ஹிட்டு, ஜெயிலர் படத்துக்கு பண்ணார் ஹிட்டு. அப்படின்போது ஹிட்டுன்றது ஒன்று இருக்குல்ல, அப்படிங்கும்போது அப்போ ரஜினிகாந்த் படத்துக்கு மியூசிக் பண்ணுறது மட்டும் இல்லை, பண்ணி படமும் ஓடணும், ஓடி ஹிட் ஆகணும். ஹிட் ஆகும்போது அதேமாதிரி பார்த்தா விஜய் சேதுபதியினுடைய பல படங்களுக்கு, சிவகார்த்திகேயனுடைய பல படங்களுக்கு, விஜயினுடைய பல படங்களுக்கு படங்கள் வந்து வெற்றி படங்கள் அமைஞ்சிருச்சுல. அதேமாதிரி அஜித்தினுடைய படங்களுக்கு, முன்னணி நட்சத்திரங்களுடைய படங்களுக்கு இசையமைச்சுன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது அதே நேரத்தில் சக்ஸஸும் ஆகணும், படங்களும் சக்ஸஸ் ஆகணும். அப்படி வரும்போது அது ஒரு பெரிய ஜீவி பிரகாஷ் வந்து கிட்டத்தட்ட இப்போ வெற்றி மாறன படங்கள் ஜீவி பிரகாஷ் படம் வந்து பெரிய அளவில் படம் ஓடிச்சுல, வெற்றி படங்கள் அமையதில்ல, வெற்றி படங்கள் அமையும்போது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே. அப்படி அது மாதிரி வருது இப்போ அனிருத்துக்கு கிடைக்கிறது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் படத்துக்கு அவர் இசைமிச்சிருக்காரு. இப்போ கமலஹாசன் படம் இந்தியன் டூவுக்கு அவர் தான் மியூசிக்கு, அஜித் படம் விடாமுயற்சிக்கு அவர் தான் மியூசிக்கு. அப்படி வருது இல்லை. இப்போ விஜயினுடைய எத்தனை படத்துக்கு ஒரு மியூசிக், கத்தியிலிருந்து எவ்வளோ படங்களுக்கு வந்து அவர் மியூசிக் பண்ணி அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, மாஸ்டர்லேருந்து பீஸ்ட்லேருந்து அப்படிலாம் கணக்கு போட்டு பாருங்கள். விவேகத்துலேருந்து அஜித் வந்து விவேகத்துலேருந்து வேதாளத்திலிருந்து அப்படி கணக்கு போடுங்க. அப்படியே இவங்க விஜய் சேது சிவகார்த்திகேயன்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வேலைக்காரன்லேருந்து வேலை இல்லப்பட்டாத அறியிலிருந்து இப்போ எல்லா படத்துக்கும் அப்படி எவ்வளோ சக்ஸஸ். பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்கள் அனிருத் பண்ணதெல்லாம், அது அனிருத்தினுடைய பாடல்களுக்காகவோ ரீர்காணிக்காக மட்டும் சொல்ல முடியாது. அந்த படங்களில் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு, அந்த வெற்றி படங்களில் அனிருத்தினுடைய பங்கும் இருந்திருக்கு அப்படின்றது. அதனால் வந்து என்னென்னா இந்த இவர் வந்து ட்ரெண்ட் செட்டிங் கிடையாது. டெஃபினட்டாக ஏஆர் ரஹ்மானுக்கு பிறகு ட்ரெண்ட் செட்டர்ன்ற மாதிரி எந்த இசையமைப்பாளரும் வரல. அதை இவர் வந்து அனிருத்தினுடைய ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ஜிவி பிரகாஷ்லாம் நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜிவி பிரகாஷ் நல்லாவே பண்ணுறாப்புல. யுவன் சந்திரராஜா நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்களில் ஒரு மூணு இல்லாட்டி நாலு இசையமைப்பாளர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் அனிருத் ஒரு ஆள். ஆனால் அனிருத்துக்கு கிடைக்கக்கூடிய படங்கள் பெரிய படங்களாக இருக்கிறதுனால அந்த படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சிருது. பெரிய நட்சத்திரங்கள் நடிப்பதாக இருக்காது. நம்ம விஜயும் அஜித்து நடித்து ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ணி கமலஹாசன் ஆக்ட் பண்ணி அப்படின்னு வரும்போது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே. அதேமாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய டைரக்டர்கள் வந்து லோகேஷ் கனகராஜிலேருந்து நெல்சன் திலீப் குமார்லேருந்து இந்த மாதிரி டைரக்டர்கள், கார்த்திக் சுப்ராஜிலேருந்து வெற்றி பெற்ற டைரக்டர்கள், சக்ஸஸ்ஃபுல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டைரக்டர்களுடைய படங்கள் கிடைக்குது. அப்போ அந்த டைரக்டர்கள் நிச்சயமாக காமசோமா படமாக இருக்கும். ஒரு அருமையான ஜிவி பிரகாஷுக்கு வெற்றிமாறன் மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. டைரக்டர் ஒரு காரணம். ஆக்சுவலாக டைரக்டர் பண்ணும்போது ஒரு நல்ல படத்தை கொடுத்துறாங்கல்ல. இப்போ கேப்டன் மில்லர் மாதிரி ஒரு படம் வருது, அந்த படத்திற்குரிய மேக்கிங் இருக்கும்ல. ஏஎல் விஜய் பண்ணுறாருன்னா ஏஎல் விஜயினுடைய படத்துக்குன்னு ஒரு மேக்கிங் இருக்கும்ல, அந்த மேக்கிங் டெஃபினட்டாக இருக்கும்ல, டெஃபினட்டாக. அப்படி வரும்போது அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே. அதனால் அனிருத்துக்கு கிடைச்சதுன்றது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடியது எல்லாமே பெரும்பாலான படங்கள் மேக்ஸிமம் ஒரு காமாசமான ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்லாம் கிடையாது. அவர் பண்ண படங்கள்லாம் பெரும்பாலும் எல்லாம் பெரிய படங்கள், பெரிய நட்சத்திரங்கள். இன்றைக்கி லைம் லைட்டில் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் நடிக்கக்கூடிய படங்கள், அதே மாதிரி லைம் லைட்டில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுடைய படங்கள், இது வந்து அனிருத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதில் அப்போ ரஹ்மானை வந்துட்டு அனிருத் மிஞ்சிட்டலாம் முடியாது. அதை எப்படி மிஞ்ச முடியும்? நீங்கள் எம்எஸ் விஸ்வநாதனும் விஸ்வநாதன் ராமூர்த்தியும் கேவி மகாதேவனையும் இளையராஜா மிஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அவங்களுடைய ஒரு காலம், அவங்களுடைய காலத்தில் அவங்க ஆட்சி செய்தார்கள். மிகப்பெரிய மன்னர்களாக விஸ்வநாதன் ராமூர்த்தி கேவி மகாதேவன் இருந்தாங்க. அவங்களுடைய காலம் முடிய போகிற ஸ்டேஜில் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேடிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பிறகு இளையராஜா வந்து குடிகட்டி பறந்தார். இளையராஜாவுக்குன்னு ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலம் முடிய போகிற நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் உள்ள காலத்துக்கு வச்சு ஏஆர் ரஹ்மான் குடிகட்டி பறந்தார். ஏஆர் ரஹ்மானுடைய ட்ரெண்டு வந்து முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்போ பீப்புள் வந்து ரொம்ப வருஷம் கேட்டு போட்ட அதே டியூனு, அதே இப்போ டைப் ஆஃப் சாங் அப்படின்னும்போது வேற ஒரு மாறுதல் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆல்டர்னேட்டிவ் அந்த மாற்றம்ன்றது இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி தான் வச்சுக்கலாம் இவங்க கொடுத்து. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் இருக்காங்களே, அவங்க இந்த பாடல்களை பாடத்தானே செய்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இசைமைக்கூடிய இந்த பாட்டை பாடத்தானே செய்கிறாங்க. அனிருத் பாடக்கூடிய இப்போ இசைமைக்கூடிய இந்த பாட்டை வந்து பாடத்தானே செய்கிறாங்க. இப்போ நான் படம் பார்க்கும்போது ஒருவேளை எனக்கு வந்து பழைய படங்களுடைய சாங்குகள்லாம் மனசுக்குள்ளே அப்படியே இடம்பெற்று அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்க அந்த சாங்கு அமைக்கிற முறையோ அந்த டியூன் கூட பெருசாக எனக்கு பெருசாக கேச்சிங் ஆகாமல் இருக்கலாம், அது அடுத்த மேட்ரு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் அவங்க வந்து தனியாக உட்காந்து அருமையாக பாடுறாங்களே இன்றைக்கி இருக்கக்கூடிய பாட்டெல்லாம், அப்போ வந்து அது மனசில் இடம் பெறாமல் அவங்களாம் பாடுறாங்க. அப்போ ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறதையும் அனிருத் இசையமைக்கிறதையும் யுவன் சங்கராஜ் இசையமைக்கக்கூடிய அந்த பாடல்கள் ஃபுல்லாக பாடத்தானே செய்கிறாங்க இன்றைக்கி எல்லாருமே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரே ஆள் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்காங்கன்னு கூட வைங்களேன். அப்படி அதில் வந்து இவர் வேணால் கொஞ்சம் பிகாஸ் ஆஃப் பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய படம், பெரிய நட்சத்திரங்கள் நடிக்கக்கூடிய படம், பெரிய இயக்குநர்கள் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்கள் இயக்கக்கூடிய படம், பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படின்றதுக்காக வேணால் அனிருத்தை வந்து இந்த இதில் நம்பர் ஒன்.
நன்றி சார், நன்றி சார். உண்மையிலேயே வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு மெம்மேலாம் வளரட்டும். ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.